ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிக்ஸ் டு கிராக் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆவரேஜ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சில நம்பர்ஸ் ஸ்கொயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில இதில் கியூப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 25 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் 1 to 25 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பிளஸ் 1 இன்டூ 2n+1 டிவைடட் பை 6. இதுதான் இதோட ஃபார்முலா. மியர் சப்ஸ்டிடியூஷன் தான் நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இதில் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதுதான் என்னோட வேல்யூ. என்னோட வேல்யூ எவ்வளோ? 1 to 25 கொடுத்துருக்காங்கன்னா, அப்போது இது லாஸ்ட் நம்பர் இருக்க, அதுதான் என்னோட வேல்யூ. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 25. மியர் சப்ஸ்டிடியூஷன் தான், விச் இஸ் ஈக்குவல் டு 25 + 1 இன்டூ 2 × 25 + 1 டிவைடட் பை 6, விச் இஸ் ஈக்குவல் டு 26 × 51 + 51 டிவைடட் பை 6, சரிங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 1326 வரும், ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? இது ஒரு 2 times, அகெயின் இது ஒரு 2 times, 221. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ்? 221 தான் நம்மளுடைய ஸ்கொயர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், சரிங்களா? அதை மறந்துடாதீங்க, இந்த இடத்துல நான் எழுதலை. ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 to 25 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தான் அந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணும், சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து தான் பாருங்கள். ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 9 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சில இதில் வந்து இப்போ போன நம்பரில் வந்து நம்மளுக்கு 1 to 25 கொடுத்தாங்க, விச் மீன்ஸ் நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் எடுத்துட்டோம். இங்கே வந்து 9 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 1 to 9 அர்த்தம். அப்போ என்னோட என் வேல்யூ என்ன? 9 தான் என்னோட என் வேல்யூ. ஆவரேஜ் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, n × n+1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4. என்னோட வேல்யூ என்ன? 9 தான் என்னோட வேல்யூ. அப்போ 9 × 9+1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4, விச் இஸ் ஈக்குவல் டு 9 × 10 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ 9 × 100 டிவைடட் பை 4, இது வந்து 25. அப்போது 9 × 25 இது 45, மேலே 4 = 225, சரிங்களா? ஸோ த ஆவரேஜ் ஆஃப் கியூப்ஸ் ஃபர்ஸ்ட் 9 நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டால் இதுதான் ஃபார்முலா. n × n+1 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4, பேசிக் ஃபார்முலா தான், ஈஸி அப்ளை பண்ணிடலாம். ஓகே, வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, ஓகேங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி சம் நான் என்ன எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். பட் ஆனால் இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, என்னன்னா n × n+1 / 2. நம்பர்ன்றது என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்களே, இதுதான் அதோட நம்பர். என்னன்றது என்ன? இதோட 9, ஓகேங்களா? 9 தான் இந்த சம்மை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 9 கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்பர் என்ன? 5. என்ன எவ்வளோ? 9 + 1 / 2, விச் இஸ் ஈக்குவல் டு 5 × 10 / 2. இது நம்மளுக்கு என்ன வரும்? 5. இப்போ 5 × 5 = 25, சரிங்களா? ஓகே, இப்போ இதே சம்மை நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மல் மெத்தட் நம்ம போன தடவை பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடில் பண்ணி காமிக்கிறேன். ஃபைன் வாட் வில் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா, 5 × லாஸ்ட் நம்பர் என்ன வரும் எனக்கு? 9 × 5, விச் இஸ் ஈக்குவல் டு 45. அப்போ என்னோட ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர். அப்போ 5 + 45 / 2 இஸ் ஈக்குவல் டு 50 / 2, விச் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ ரெண்டு மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் தான் வரும், சரிங்களா? இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அதனால் இந்த ஃபார்முலா நான் இன்க்ளூட் பண்ணேன். நம்பர் இன்ட்டு n + 1 / 2, எது எதோட மல்டிபிள் சொல்கிறாங்களோ அந்த நம்பர் ப்ளஸ் என்னன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், எது சொல்லியிருக்காங்களோ அது டிவைடட் பை 2, சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து தான் பாருங்கள். ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான் ஃபார்முலா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கியூப், ஓகேங்களா? ஆவரேஜ் ஆஃப் கியூப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 5 தான் என்னோட வேல்யூ. 5 × 5 + 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4, ஓகேங்களா? 5 × 5 + 1 = 6 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4, ஓகேங்களா? விச் இஸ் நத்திங் பட் 5 × 36 / 4, விச் இஸ் நத்திங் பட் 9 × 9 = 45. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 45 தான். ஃபார்முலா மியர் சப்ஸ்டியூஷன், ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி சம்ஸ்லாம். n × n+1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4, இந்த மியர் சப்ஸ்டியூஷன் தான், சரிங்களா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், கடகடகடகடு நம்ம இந்த சம் பண்ணிடலாம். அடுத்த சம் பாருங்கள். ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் 4, 7, 10, 13, 28, 31, சரிங்களா? ஓகே, இந்த சம் பாருங்கள். 4, 7, 10, 13, 28,
31 ஓகேங்களா. ஓகே இதோட நடுவில் சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. இதோட நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. வாட் இஸ் 7-4 3, 10-7 3, 13-10 3, 31-3 ஓகேங்களா. இந்த மாதிரி நம்மளுடைய ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துட்டு நம்மளுக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான். ஸோ அதோட ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர். வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் நம்பர்? 4 இஸ் அவர் ஃபர்ஸ்ட் நம்பர். வாட் இஸ் அவர் லாஸ்ட் நம்பர்? 31 இஸ் அவர் லாஸ்ட் நம்பர். இப்போ 4 பிளஸ் 31 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 2னா நம்மளுக்கு என்ன வரும், 1 டைம்ஸ் 2 115, 7 டைம்ஸ் 14 1.05 ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 17.5. வாட் இஸ் மை ஆவரேஜ் ஆஃப் தி சம்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 17.5 ஓகேங்களா. ஓகே இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சம்ஸ், ரொம்ப 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 பேசிக்கான ஃபார்முலாஸ். ஸோ ஆவரேஜோட பேசிக்கான இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்கொயர்ஸ், ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் கியூப்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வல்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.